அஞ்சலி நடிப்பில் ஒரு புத்தம் புதிய மிஸ்டரி த்ரில்லர் சீரிஸ் ஃபால் காணுங்கள் உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டாரில் ஸ்ட்ரீமிங் நவ. துணிவு படத்தை பத்தியும் நம்ம அஜித் அவர்களை பத்தியும் நம்ம எச் வினோத் அவர்கள் சொல்லியிருக்க சில விஷயங்கள் எல்லாம் இப்போ சோசியல் மீடியா ஃபுல்லா வைரல் ஆயிட்டு வருது. என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, டைரக்டர் எச் வினோத் அவர்களோட டைரக்ஷன்ல நம்ம அஜித் அவர்களோட நடிப்புல போனி கப்பூர் அவர்களோட ப்ரொடக்ஷன்ல உருவாயிருக்க படம் தான் துணிவு. ரீசெண்டா இந்த படத்துல இருந்து சில்லா சில்லா சாங் ஃபர்ஸ்ட் சிங்கிள் ரிலீஸ் ஆகி மக்கள் மத்தியில பெரும் வரவேற்பை பெற்றிருந்துச்சு. அண்ட் இப்போ இந்த படத்தோட டைரக்டரான எச் வினோத் அவர்கள் சொல்லியிருக்க சில விஷயங்கள் எல்லாம் இப்போ சோசியல் மீடியா ஃபுல்லா வைரல் ஆயிட்டு வருது. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போலாம் விமர்சனங்கள் அப்படின்ற பெயர்ல சில பேரு அருவாளை போல வன்மோ வச்சு வெட்டி காயப்படுத்துறாங்க. அதை நான் இக்னோர் பண்றேன். வலிமை திரைப்படம் தியேட்டர்ஸ்ல ஃபேமிலி ஆடியன்ஸால கொண்டாடப்பட்டுச்சு. இது தயாரிப்பாளரோட வெற்றி, விநியோகஸ்தர்களோட வெற்றி. அஜித் சார் வெற்றி தோல்வியில அதிகமா கவனம் செலுத்துறது கிடையாது. வலிமை ரிலீஸ்க்கு அப்புறமா சில விமர்சனங்களால நான் கொஞ்சம் காயப்பட்டேன். அஜித் சார் என்கிட்ட வந்து அமைதியா சொன்னாரு, மக்களோட ரெஸ்பான்ஸையும் பதிலையும் பாக்குறதுக்கு ரெண்டு நாள் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு என்கிட்ட சொன்னாரு. அவர் சொன்னதும் சரிதான். அண்ட் துணிவு படத்தை பத்தியும் சொல்லிருக்காரு. அது என்னன்னா, துணிவு அப்படின்றது பணத்தை பத்தினது. உங்ககிட்ட பணம் இருக்குதோ இல்லையோ, பணம் சம்பாதிக்கிறதுக்கு எல்லாருமே போராடுறாங்க. ஆடியன்ஸ் கூட தொடர்பு கொள்றதுக்கு பணத்தை தவிர வேற என்ன சிறந்த விஷயம் இருக்கு அப்படின்னு சொல்லிருக்காரு. அண்ட் மேலும் அஜித் அவர்கள் அவரோட திரைப்படங்களை இதுக்காக விளம்பரம் படுத்துறது கிடையாது அப்படின்றதுக்கு பதிலும் சொல்லிருக்காரு. அஜித் சார் தன்னோட ரசிகர் மன்றத்தை கலைச்சிட்டாரு. எதிர்மறையான கேரக்டர்ல நடிச்சாரு. அரசியல் கட்சிகள் கூட எந்த ஒரு தொடர்பும் கிடையாது அப்படின்னு என்கிட்ட சொன்னாரு. அண்ட் அவரை தலைன்னு கூப்பிட வேணாம், அவர் ஒரு பிராண்டு, அவர் என்ன செய்யணும் அப்படின்றத அவர் தான் தீர்மானிக்கிறாரு, மத்தவங்க சொல்றதுக்காக எல்லாம் இல்ல. அண்ட் மேலும் நீங்க அரசியல் பேசணும்னா அந்த மேடைக்கு போய் பேசுங்க அப்படின்னு சொன்ன உங்களோட பதில் விஜய் ரசிகர்கள் எல்லாருமே கோபத்துல ஆழ்த்திருச்சு அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. அதுக்கு எச் வினோத் அவர்கள் என்ன சொல்லிருக்காருன்னா, நான் பதில் சொல்லதான் சொன்னேன், படத்துல அரசியல் பேச பயமா, தளபதி விஜய் அவர்கள் கிட்ட நான் ஒரு கதை சொன்னேன், தயவு செஞ்சு அதை ஸ்பாயில் பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்லிருக்காரு. சோ வீடியோ பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸ், எச் வினோத் அவர்கள் சொன்ன விஷயங்கள்ல எந்த விஷயம் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு, ஆச்சரியப்படுத்துச்சு அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி எக்கச்சக்கமான நியூஸ் அண்ட் அப்டேட்ஸ் எல்லாம் நீங்க மறக்காம கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு சினி உலகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. சினிமா வந்து சோறு போட்ட தெய்வம். சினிமாவை வந்து கொச்சப்படுத்துறது, சினிமாவை வந்து தவறான முறையில் வந்து பயன்படுத்துறது வந்து என்னால் பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது. நிறைய பேர் வந்து நான்